எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்டுடைய ராணுவ வீரர்கள் தான் அந்த நாட்டை காப்பாத்துவாங்க. ஆனா நாட்டை காப்பாத்துறவங்களுக்கே ஒரு பிரச்சனையா இருந்தா அவங்கள யாரு காப்பாத்துவா? அதுலயும் குறிப்பா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து மனித ரூபத்தில் இல்லாம அமானுஷ சக்தியா இருந்தா அவங்களே யாரு காப்பாத்துவா? அப்படிதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சிங்கப்பூர்ல ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வெல்கம் டு எபிசோட் 65 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் விஸ்டம் பை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற நிகழ்வு சிங்கப்பூர்ல இருந்து சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. இப்போ அவருக்கு 29 வயசு ஆகுது. சிங்கப்பூர்ல தான் அவர் பிறந்து வளர்ந்தும் இருக்காரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 22 வயசுல அவர் வந்து ஆர்மியில ஜாயின் பண்றாரு. இந்த ஒரு அமானுஷ நிகழ்வு அவருக்கு 22 வயசுல தான் நடந்திருக்கு. அப்போ அவர் ஆர்மியில ஜாயின் பண்ண புதுசு. ஆர்மியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிரைவர் வேலை தான் கொடுக்கப்படுது. ஸோ ஒரு பேசிக் மிலிட்ரி கேம்ப்ல வந்து மிலிட்ரி ட்ரைனிங்காக அங்க போயிட்டு இவர் ஜாயின் பண்றாரு. அந்த இடத்துல இவர் டிரைவர் வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுலயும் குறிப்பா இவர் தங்கி இருந்த கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபேமஸ் சிமெண்ட்ரி லிம்ச்சு காங் அப்படின்ற ஒரு சிமெண்ட்ரிக்கு பக்கத்துல வந்து போடப்பட்டிருந்தது. ஸோ இவர் முதல் முறையா அந்த கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா கேம்ப்ல இவர் கூடயே நிறைய தமிழர்களும் இருந்தாங்க. குறிப்பா இந்திய தமிழர்களும் அந்த சிங்கப்பூர் கேம்ப்ல வந்து இருந்தாங்க. இவங்களுடைய சூப்பர்வைசரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய தமிழன் தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பிளஸ் தமிழர்கள் மட்டும் இல்லாம அந்த கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீக்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கு இந்திய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அந்த கேம்ப்ல ஜாலியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒரு சில வாரங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கேம்ப்ல போய் ஜாயின் பண்ணிட்டு 6 வாரங்கள் கழிச்சு ஒரு சில வித்தியாசமான விஷயங்களை இவர் நோட் பண்றாரு. அந்த கேம்போடைய ரெகுலர் ஷெட்யூலே எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 6:00 வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ப்ல இருந்து இவங்க செக் அவுட் ஆவாங்களாம். அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கேம்பிங் போடுவாங்களா. அந்த இடத்துல பேசிக் லெவல் ஆஃப் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு சண்டே வந்து ஒரு ஹாலிடே இருக்குமா, சண்டே ஹாலிடே ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சண்டே நைட்டு திரும்பவும் இவங்களுடைய கேம்புக்கு வந்து செட்டில் ஆவாங்களாம். இதுதான் அவங்களுடைய ரெகுலர் ரொட்டீனாவே இருந்திருக்கு. இவர் தங்கி இருந்த கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 8 பெட்ஸ் இருக்குமா, ஆனா 8 பெட்லயும் ஆள் கிடையாது, வெறும் 6 பெட்ல மட்டும்தான் ஆள் தங்கி இருந்தாங்க. அதுவும் குறிப்பா இவங்க இருந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசம்பர் மந்த். ஸோ பயங்கரமா குளிர் இருக்கிற மாதம் அது. ஸோ குளிர் தாங்க முடியாம இவரும் இவருடைய நண்பரும் என்ன பண்றாங்க அப்படின்னா டாய்லெட்ல போயிட்டு ஸ்மோக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்ல போயிட்டு ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. ஸோ கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாமே லைட்டா கொஞ்சம் அலோவ் பண்ணாலுமே ஸ்மோக் பண்றதுக்கு சுத்தமா அலோடே இல்லையா. ஸ்மோக் பண்ணா எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மென்ட் கொடுப்பாங்களா. சோ இவர் ஸ்மோக் பண்றத கண்டுபிடிச்ச அவங்களுடைய ஆபீசர் என்ன பண்றாருனா எவ்ரி ஃப்ரைடே வந்து இவங்க கேம்பிங் அவுட் பண்ணுவாங்க இல்லையா. சோ இந்த ஃப்ரைடே நீங்க இந்த கேம்ப்ல இருந்து அவுட்டிங் வர மாட்டீங்க, இந்த கேம்ப்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு இவரை அந்த கேம்ப்லயே தங்க வச்சிட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாரு. சோ அதுக்கு அப்புறம் இவர் சுத்தி முத்தி பக்கத்து கேம்ப்ல எல்லாம் பாக்கும்போது இவருடைய பங்க்ல இருந்து பக்கத்து பங்க்ல இன்னொரு மலேசியன் இந்தியன் ஃப்ரெண்டும் இதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சு அவருக்குமே இதே பனிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டு பங்க்ல ஏன் ரெண்டு ஆட்கள் தனித்தனியா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா ஒரே பங்க்ல படுத்து தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ரெண்டு நண்பர்களும் ஒரே பங்க்ல தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே நைட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நார்மலாக பேசிக்கிட்டு இருந்த பேச்சு கொஞ்ச நேரம் நைட் ஆக ஆக பேய் கதைகளாக மாற ஆரம்பிக்குது. குறிப்பாக இவங்க தங்கி இருந்த பங்குக்கு எதிரில் தான் அந்த சிமெண்ட்ரியே வந்து இருக்குமா. ஸோ அந்த சிமெண்ட்ரியை நைட்டில் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குமா. இவங்க அந்த சிமெண்ட்ரியை பார்த்துக்கிட்டே இவங்களும் பேய் கதைகளை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அறியாத பயம் வந்து வந்து உண்டாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருனா தயவு செய்து இந்த பேய் கதையெல்லாம் பேச வேணாம், நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க எவ்வளவு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங், ஆனா தூக்கத்துல கூட சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு
அப்படின்றது கிளியரா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல வந்து இவங்க இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அட் அ டைம்ல தூக்கம் கலைஞ்சு போய் எழுந்து உட்கார்ந்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, தூக்கமே வரலப்பா, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, திரும்பியும் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது அந்த கேம்பஸ் சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கேம்பஸ் சுத்தி யாருடா இந்த டைம்ல நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப்ல இருந்து வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. இவங்க இந்த மூமெண்ட் கேம்ப்ல இருந்து வெளியே போன உடனே அந்த நடக்கிற சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. திரும்பியும் இவங்க கேம்புக்குள்ள வந்து பெட்ல உட்காரும் போது அதே நடக்கிற சவுண்ட் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் இவங்களுடைய மனசுக்குள்ள ஏதோ லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. எதிரில அந்த சிமெண்ட்ரியை பார்த்தா அந்த சிமெண்ட்ரிக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்க மாதிரியே ஒரு பிம்பம் இவங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே மனசெல்லாம் பதற ஆரம்பிக்குது. உடனே இவங்க ரெண்டு பேரும் அட் அ டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கண்ணை கசிக்கிட்டு திரும்பியும் அந்த சிமெண்ட்ரியை பார்க்குறாங்க. அந்த இடத்துல அப்போ அந்த உருவம் இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கேம்ப்லயே சீனியர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேம்ப்லயே வந்து ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு தனித்தனி பெட்டில் படுக்காம ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவங்களுக்கு தூக்கம் சுத்தமாக வரவே இல்லை. அவங்களுக்கு ஒரு விதமான அமானுஷமான வாய்ஸஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது காது பக்கத்தில் ஏதாவது வந்து ஒரு முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸில் வந்து அவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குது. இவங்களுடைய மனசு ஃபுல்லாக பதற ஆரம்பிக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இவங்க படுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவங்க தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டு நாட்கள், அதாவது ஃப்ரைடே நைட் அண்ட் சாட்டர்டே நைட், ரெண்டு நைட்டுமே இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. எப்படா சண்டே வரும், எப்போ மற்றவங்களாம் கேம்புக்கு வருவாங்கன்னு சொல்லி ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக சண்டேவும் வருது, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே அந்த கேம்புக்கு வந்து வராங்க. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி ஆட்கள் இருக்காங்க, பயமே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தைரியமாக அந்த மிலிட்ரி கேம்பில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வந்து வர ஆரம்பிக்குது. குறிப்பாக அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க பங்கில் தான் வந்து படுக்கணும். அவங்கவுங்க பங்கில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் அட் அ டைமில் ஒரே மாதிரி அந்த கேம்பை சுற்றி யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெட்டிலிருந்து எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே பெட்டிலிருந்து எழுந்துக்க முடியாதபடி யாரோ ஒரு நபர் இவங்க மேலே வெயிட்டை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டை வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம ஸ்லீப் பேரலிசிஸ்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்படியே வந்து படுப்போம், இப்படியே வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பொசிஷன்ல இவங்க படுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க யோசிச்சபடியே கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் தூங்கவும் செஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மலேசியன் ஃப்ரெண்டு கிட்ட போய் இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போயிருக்காரு. அந்த மலேசியன் நபரும் இவர்கிட்ட அதே விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஓடி வந்திருக்காரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். கரெக்டாக அதே டைமில் எனக்கு கேட்ட சவுண்ட் உனக்கும் கேட்டிருக்கு, கரெக்டாக அதே டைமில் நான் ஸ்லீப் பேரலிசிஸில் இருந்த மாதிரி நீயும் ஸ்லீப் பேரலிசிஸில் இருந்திருக்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஹார்டான ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த ட்ரைனிங்கில் சுத்தமாக கொஞ்சம் கூட ஒரு எனர்ஜியே இல்லாத அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த இவங்களுடைய சுப்பீரியர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரும் ஆல்ரெடி மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதே மாதிரி உடல் அளவிலையும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே பங்கில் வந்து படுத்திருக்காங்க. படுத்த உடனே அடித்து போட்ட மாதிரி பயங்கரமான ஒரு தூக்கம், அவ்வளோ அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கர அமானுஷமான கனவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக டொயோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிங்கப்பூரில். டொயோல் அப்படின்னா இந்த குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டிச்சாத்தானுடைய கனவுகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு கனவில் இவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்திலேயே அந்த குட்டிச்சாத்தான் வந்து நின்று இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஆக்ரோஷமான முறையில் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவை வந்து இவங்க பார்க்குறாங்க. அந்த கனவை பார்த்த உடனே திடுக்குன்னு இவங்க எழுந்துக்கிறாங்க.
எழுந்து பார்க்கும்போது இவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே இவங்களுடைய கையை பார்த்தா இவங்களுடைய கையில் கீர்ன மாதிரி ஒரு மார்க் எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் ரெகுலராக டெய்லியும் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. டெய்லியும் இவங்க மிலிட்ரி ட்ரைனிங்கில் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாததை பார்த்த இவங்களுடைய சுப்பீரியர் இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இவங்க மனம் தெரிந்து இவங்க என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய சுப்பீரியர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய சுப்பீரியரும் இனிஷியலாக இதெல்லாமே வந்து ஒரு மனப்பிரமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த மூமெண்ட் இவங்க டொயோல் அதாவது அந்த குட்டி சத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவர் இந்த மேட்டரில் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடனடியாக உங்கள் ரெண்டு பேருடைய பங்கரை வந்து நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருடைய பங்கரை தரோவா செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் அந்த ரெண்டு பங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரிச்சு ஒரு கெட்ட சக்தி வர்றதுக்காக ஒரு விஷயத்தெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டால் எல்லாமே அந்த பங்கரில் வந்து பார்க்குறாங்க. இந்த டாலை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் இல்லை இவங்களுடைய சுப்பீரியருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். ஆனால் அவர் இந்த டால் யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா. ஏன்னா இந்த கேம்பில் ஒரே ஒரு சைனீஸ் பர்சன் வந்து இருந்தாப்புல, அந்த சைனீஸ் பர்சனுடைய பேக்கில் எப்பயுமே இந்த டால் இருக்கிறத எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த டால் மந்திரிக்கப்பட்ட நிலையில் இந்த கேம்பில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த டாலை வச்சதும் அந்த சைனீஸ் பர்சனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைடுமே பண்றாங்க. அந்த சைனீஸ் பர்சனை போயிட்டு பார்க்கலான்னு போகும்போது அவருடைய காலில் அடிபட்டு அவர் நொண்டி நொண்டி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் வந்து பிளண்டா வந்து போய் சொல்றாரு, இந்த டாலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த டால் மாதிரியே என்னுடைய பேக்ல நிறைய டால்ஸ் இருக்கு, ஆனா என்னை யாராவது மாட்டி விடுறதுக்காக தான் பிளான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியா எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவரும் இவருடைய மலேசியன் ஃப்ரெண்டும் சரி வா இதை பற்றி இன்னும் நல்லா தீர விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே பங்கில் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான பெர்மிஷன் வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே பங்கில் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த ஒரு சைனீஸ் நபர் இருக்கார் இல்லையா அவரை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அடுத்த ரெண்டு வாரங்களுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அமானுஷ நிகழ்வும் நடக்கலை. ஆனால் அந்த கேம்பில் நிறையா இந்தியன்ஸ் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்தியன்ஸுக்கு மட்டுமே இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கிறத நோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த சைனீஸ் பர்சன் தான் ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இவங்களுடைய சுப்பீரியர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அந்த நபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனால் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அந்த நபர் தான் இந்த செயலை செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லி என்னால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அந்த சைனீஸ் நபரை கூப்பிட்டு இவங்க இந்த சுப்பீரியர் வந்து விசாரிக்கும் போது இந்த சுப்பீரியர்கிட்டயே அந்த சைனீஸ் நபர் ரொம்ப திமிராக தான் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுலேருந்து இவருக்கு கிளியராக தெரிஞ்சிருது இந்த சைனீஸ் நபருக்கு எந்த ஒரு இந்தியன்ஸை பார்த்தாலும் பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. ஒரு சில நாட்கள் கழித்து இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கனவுகள் எல்லாமே வந்ததோ, இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமானுஷ டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே நடந்ததோ, அதே மாதிரி நிகழ்வுகள் இவங்களுடைய சுப்பீரியருக்கும் நடக்க ஆரம்பிக்குது. அவர் பட்டுன நைட்டு பயந்து போய் எழுந்து உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய பங்கரை செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பங்கர்லேயும் அதே மாதிரி ஒரு மந்திரிக்கப்பட்ட பொம்மை கண்டுபிடிக்கிறாரு. இதை பார்த்த உடனே இந்த சைனீஸ்காரன் தான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்றது இவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்பிக்கையை வச்சு அந்த நபருக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. கையும் கழுவமாக பிடிப்பட்டால் மட்டுமே தான் அந்த நபருக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாருனா, இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு இவருடைய வீட்டிலிருந்து இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருனா, உடனடியாக இவருடைய பேக் எல்லாமே பேக் பண்ணுறாரு. மற்ற சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றதுக்காக இவர் வந்து வெளியே வந்திருக்காரு. அந்த டைம்ல அந்த சைனீஸ் நபர் என்ன பண்றாருன்னா, இந்த கேம்புக்குள்ள வந்து இந்த சுப்பீரியருடைய பேக்குக்குள்ள ஏதோ ஒரு ரெண்டு மூணு பொருட்களை வந்து போடுறாரு. அதாவது மந்திரிச்ச பொருட்களை வந்து போடுறாரு. போட்டுட்டு அவருமே வந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனால் மந்திரிச்ச பொருட்களை போட்டது யாருக்குமே தெரியவே தெரியாது. இவரும் சுப்பீரியரும் அவருடைய வண்டியை எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து போயிட்டே இருந்திருக்காரு. போகிற வழியில் அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டி உயிருக்கு போராடின நிலையில் ஐசியூலையும் அட்மிட் பண்ணப்படுறாரு. இந்த நியூஸ் இந்த மிலிட்ரி கேம்ப்ல இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுக்கும் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரஷ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஓடி போயிட்டு அவருடைய பிலாங்கிங்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேகை செக் பண்ணி பார்க்கும்போது
அவருடைய பேக்ல அதே மந்திரிச்ச பொம்மை இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது, இந்த சைனீஸ் நபர் தான் இந்த பொம்மையை எடுத்து வந்து உள்ளே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் நபரை தேடி அந்த கேம்ப்புக்கு போயிருக்காங்க. அந்த சைனீஸ் நபர் அந்த கேம்பில் இல்லை, அந்த டைமில் அவர் வெளியே போயிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது அவரும் ஒரு இந்தியன் தான் ஆனால் இந்தியன் சிக்கு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பில் இருந்திருக்காரு. அந்த நபர்கிட்ட எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த சைனீஸ் நபர் குறிப்பாக ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் அந்த இந்தியன் சீக் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சைனீஸ் நபருக்கு வந்து எந்த ஒரு இந்தியன்ஸை பார்த்தாலுமே பிடிக்கிறதே இல்லை, இன்ஃபேக்ட் என்ன பார்த்தா கூட அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆனால் நான் இதே கேம்பில் இதே பங்கரில் இருக்கிற ஒரு காரணத்தினால எனக்கு எந்த விதமான ஒரு தீங்குமே அவர் பண்ணதில்லை, ஆனால் எவர் எந்தெந்த நபரை பார்த்து திட்டினாரோ எல்லாருக்குமே இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய சுப்பீரியர் அவரை கூப்பிட்டு தீர விசாரிச்சிருக்காரு, சைடில் அவரை பயங்கரமாக திட்டமும் செஞ்சுருக்காரு. அந்த கோபத்தில் தான் அவருக்கு ஏதோ ஒரு ஏவல் பண்ணி விட்டுருக்காரு, அந்த பேக்லையும் அந்த பொம்மையை போட்டு விட்டுருக்காரு. அதனால தான் அவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நபர் சொல்றதை வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குரூப்பாக எல்லாருமே அவங்களுடைய சுப்பீரியர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சுப்பீரியர்ஸும் இந்த சைனீஸ் பர்சன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு அவரை வேற ஒரு கேம்ப்புக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அந்த சைனீஸ் நபர் இந்த கேம்ப்லேருந்து போனதுலேருந்து யாருக்குமே எந்த விதமான ஒரு அமானுஷ நிகழ்வும் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த 2-3 நாட்கள்லேயே இவங்களுடைய சுப்பீரியர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தார் இல்லையா, அவருக்குமே உடல்நிலை சரியாக ஆரம்பிச்சிருக்கு. கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சைனீஸ் நபர் வேற ஒரு கேம்ப்புக்கு கிளம்பி போனார் இல்லையா, அந்த இடத்துல அவர் அதே மாதிரி ஒரு குட்டிச்சாத்தானால் தாக்கப்பட்டு அவர் பைத்தியம் பிடிச்ச நிலையில் ரொம்பவும் ஆக்ரோஷமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மக்கள்களுக்கு நம்ம நல்லது நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும், ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி தீங்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து தீங்கு நடக்காம வேற என்ன நடக்கும்? இந்த எபிசோட் நம்ம பண்ண எபிசோட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எபிசோடாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த எபிசோடை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Bye.